வெறும் ஹாரி பாட்டர் சீரீஸ்லேயே வால்டிமார்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான வில்லன்றது அவரோட ஆக்ஷன் மூலியமா காமிச்சிருப்பாரு. அது போக ரொம்ப முக்கியமா அவரோட அப்பியரன்ஸ் மூலியமா அவர் எந்த அளவுக்கு கொடூரமா இருப்பாருன்றத காமிச்சிருப்பாங்க. அவரோட ஸ்கூல் டேஸ்ல அவ்வளவு அழகா இருந்த அவரு எப்படி இவ்வளவு கொடூரமா மாறினாருன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆமா, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே ஹார்க்ரக்ஸ் தான் அது காரணம். அவர் ஹார்க்ரக்ஸ் கிரியேட் பண்ணும் போது தான் அவரோட சோல் ஃபிரேக்மென்சியும் அவரோட பிசிக்கல் அப்பியரன்ஸும் லூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. சோ அதுதான் வந்து எல்லாத்துக்குமே தொடக்க புள்ளியா இருக்கும். வால்டிமார்ட் வந்து அவரோட அப்பியரன்ஸ் அதுக்கப்புறம் அவரோட முக்கிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து அவரோட ஹார்க்ரக்ஸ் கிரியேஷன்ல தான் லூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஒவ்வொரு தடவையும் ஒரு ஹார்க்ரக்ஸ் கிரியேட் பண்ணும்போது அவரோட சோல் ஃபிராக்மென்ட்ல இருந்து பாதியை பிரிச்சு வைக்கிற மாதிரி இருக்கும். சோ அதுக்காக அவர் வந்து ஒருத்தர மர்டர் பண்ணுவாரு. அவர் யார் யாரெல்லாம் மர்டர் பண்ணி ஹார்க்ரக்ஸ் கிரியேட் பண்ணாருன்றத ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். ஆனா அந்த ஹார்க்ரக்ஸ் கிரியேஷன் ப்ராசஸ்ல அவரோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் அது எந்த அளவுக்கு பாதிச்சதுன்னு பாத்துட்டீங்கன்னா, ஸ்டார்டிங் வந்து அவரோட லுக் பாத்துட்டீங்கன்னா ரொம்பவே வந்து ஹேண்ட்ஸமா இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த லுக்கை வச்சுதான் நிறைய பேரை வந்து ஏமாத்தி இருப்பாரு. அதுல சில பேர் பாத்துட்டீங்கன்னா ஹெப்சிபா ஸ்மித், அதுக்கப்புறம் நம்ம ரவீனா ரேவன் கிளாவோட பொண்ணான ஹெலனா, ஹெலனாவே ஏமாத்தி இருப்பாரு. சோ இவங்க எல்லாரையும் வந்து அவரோட லுக்கும் அதுக்கப்புறம் அவரோட பேச்சாற்றல் மூலியமா தான் எல்லாரும் ஏமாத்தி இருப்பாரு. எல்லாரையும் கவரக்கூடிய ஒருத்தர் ஏன் இந்த மாதிரி ஒரு லுக்ஸை தேர்ந்தெடுத்தாரு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட்டா இருக்கலாம். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹார்க்ரக்ஸ் கிரியேட் பண்றது மூலியமா அவரு சாவ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. சாதாரணமா எல்லாருமே பிறந்து வாழ்ந்து இறந்து போயிடுவாங்க, அவங்க எல்லாம் வந்து மார்டல்னு சொல்லுவாங்க. ஆனா வால்டிமார்ட்டுக்கு வந்து இம்மார்டலா இருக்கணும்னு ஆசையா இருந்திருக்கும். சோ அதனாலதான் வந்து ஹார்க்ரக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஹார்க்ரக்ஸோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. சோ அப்படி வந்து அந்த ப்ராசஸ்க்கு டீப் டைவ் பண்ணும்போது ஒரு ஹார்க்ரக்ஸ் கிரியேட் பண்ணும்போதும் அவரோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஹாக்வர்ட்ஸ்ல டிஃபென்ஸ் அகைன்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் டீச்சருக்கான ஒரு வேகன்சி இருக்கும். சோ அதை ஃபில் பண்றதுக்காக நம்ம டம்பிள்டோர் கிட்ட வால்டிமார்ட் இன்டர்வியூக்கு வந்திருப்பாரு. சோ அப்பதான் வந்து நம்ம டம்பிள்டோர் வால்டிமார்ட் அவரோட கிராஜுவேஷனுக்கு அப்புறம் சில காலங்கள் கழிச்சு பார்ப்பாரு. அப்படி பார்க்கும் போது வால்டிமார்ட்டோட ஹேண்ட்ஸம் லுக் எல்லாம் போய் அவர் வந்து கொஞ்சம் கொடூரமா மாறிட்டு இருப்பாரு. அது போக டம்பிள்டோர் வந்து அந்த போஸ்டுக்காக வால்டிமார்ட்டை ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. சோ அப்படி ரிஜெக்ட் பண்ணது மூலமா வால்டிமார்ட் வந்து ஒரு கர்ஸும் வந்து த்ரோ பண்ணிருப்பாரு அந்த போஸ்டிங் மேல. சோ அது ரிலேட்டடா ஒரு தியரி இருக்கு, அதை வந்து நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது போக நம்ம வால்டிமார்ட்டோட லுக் போக போக இன்னும் கொடூரமாவே தான் மாறிட்டு இருந்திருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, அவர் ஹார்க்ரக்ஸோட ப்ராசஸ கண்டினியூ பண்ணிட்டே தான் இருந்திருப்பாரு. அவர் வந்து ஒரு ஹார்க்ரக்ஸோட நிறுத்திருக்க மாட்டாரு, அதுக்கு பதிலாக பல ஹார்க்ரக்ஸ் கிரியேட் பண்ணிருப்பாரு. சோ அதனாலேயே அவரோட பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல பெரிய ஒரு டிஃபரன்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அவர் பாட்டர் ஃபேமிலி அட்டாக் பண்ண போகும்போது அவரோட அப்பியரன்ஸ் வந்து இந்த அளவுக்கு கொடூரமா இருந்திருக்காது. அப்பவும் கொடூரமா தான் இருந்திருக்கும், ஆனா சில ஃபீச்சர்ஸ் வந்து பிளர் ஆயிருக்காது. அதாவது ஃபீச்சர்ஸ் சொல்றது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, மூக்கு கண்ணு காது அப்படின்னு சொல்றேன், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாம இருந்திருக்கும். அவர் பாட்டர் ஃபேமிலி அட்டாக் பண்ணும்போது அந்த நாஸ்ட்ரல்ஸ், அதாவது மூக்கோட துவாரங்கள், அதுக்கப்புறம் மூக்கோட சின்ன ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதே வந்து அவர் குயிரலோட டர்பன்ல இருக்கும் போது அவரோட அப்பியரன்ஸை வந்து ஹாரி பாட்டர் சீரீஸ்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்ப அவரோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா, ஒரு வெள்ளை கலர் சாக்ல சிகப்பு கலர் ரெண்டு கண்ணு இருக்கா மாதிரியும், அந்த கண்ணோட கருவிழி கூட ஒழுங்கா தெரியாத மாதிரியும், பாம்புக்கு இருக்க மாதிரி சின்னதா ரெண்டு நாஸ்ட்ரல்ஸ் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இதுலயே வந்து வால்டிமார்ட்டோட அப்பியரன்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும்ன்றத காமிச்சிருப்பாங்க. அப்போன்னு பாத்துட்டீங்கன்னா, வால்டிமார்ட் வந்து அவரே அறியாம ஒரு ஹார்க்ரக்ஸ் கிரியேட் பண்ணிருப்பாரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹாரி பாட்டர் தான். சோ அந்த ஹார்க்ரக்ஸ் கிரியேஷன் மூலியமா ஹாரிக்கும் சில பவர் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். அது போக வால்டிமார்ட்டோட ஒரு சோல் ஃபிராக்மெண்ட் ஹாரிக்குள்ள இருக்கும். சோ அது போக குரல் உடம்புல அவர் இருக்கும் போது குரலே வந்து ஒரு டெம்பரரி ஹார்க்ரக்ஸ் தான் இருந்திருப்பாரு. சோ அதுவும் வந்து இன்னொரு காரணமா இருக்கும் வால்டிமார்ட்டோட அப்பியரன்ஸ் சேஞ்சுக்காக. ஆனா ஃபோர்த் புக்ல பாத்தீங்கன்னா வால்டிமார்ட்டோட அப்பியரன்ஸ் வந்து இப்படி டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. அந்த அப்பியரன்ஸ்ல பாத்தீங்கன்னா அவரோட லுக் வந்து இன்னும் வந்து ரொம்ப கொடூரமா மாறிட்டதாகவும், அவரோட மண்டை ஓடு வந்து ரொம்ப வெள்ளை வெள்ளையர்னு இருக்க மாதிரியும், அவரோட கண்ணில் இருக்க கருவிழியே தெரியாத அளவுக்கு ஃபுல்லா வந்து சிகப்பு கலர்ல இருக்க மாதிரியும், அது போக பாம்பு மாதிரி ரெண்டு நாஸ்ட்ரல்ஸ் இருக்க மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சோ இது மூலியமா தான் வந்து வால்டிமார்ட்டோட அப்பியரன்ஸ் வந்து ஒரு டைம் டு டைம் சேஞ்ச் ஆயிருக்கு. சோ வால்டிமார்ட்டோட அப்பியரன்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு வால்டிமார்ட்டே ஒரு காரணம் தான். ஆனா அது போக ஹாரின்ற ஒரு அன்இன்டென்ஷனல் ஹார்க்ரக்ஸ் கிரியேட் ஆனதும் வந்து வால்டிமார்ட்டுக்கு தெரியாது. அந்த வால்டிமார்ட்டோட ரீபர்த் அப்ப இருக்க அப்பியரன்ஸையும் வால்டிமார்ட்டோட யங் ஏஜ் அப்பியரன்ஸையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும். அந்த யங் ஏஜ்ல வால்டிமார்ட்டோட அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாகவும் எல்லாரையும் வந்து கவரக்கூடிய ஒரு அப்பியரன்ஸாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வசீகரிக்கிற தோற்றத்தில் இருப்பாரு. ஆனா அதே பார்த்துட்டீங்கன்னா அவரோட ரீபர்த் டைம்ல அவரோட தோற்றம் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு எரிஞ்சு போன ஆள் வந்து நின்றுட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அவரோட மூக்கு கண்ணு அதுக்கப்புறம் காது இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா பிளர் ஆன மாதிரி இருக்கும்.
பிளர்ன்றதை விட அதோட ஃபீச்சர்ஸே வந்து இல்லாமல் போயிருக்கும். அது போக அவர் பார்க்க ஏதோ வேக்ஸ் மாதிரி இருந்திருப்பாரு. அவரோட லுக்ஸில் பெரிய அளவுக்கு வந்து சேஞ்ச் பண்ணது வந்து அவரோட ஃபீச்சர்ஸாக இருந்தாலும் அவரோட கண்ணோட கருவிழியே வந்து தெரியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா அவர் கண்ணு பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெட் கலரில் ஒரு பிளட் கலரில் இருக்கா மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவரோட ஒயிட் ஏரியா ஃபுல்லாக வந்து அந்த ரெட் கலர் கவர் ஆயிருக்கும். அது போக அவரோட கருவிழி இருக்கா இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்கும். இது போக அவரோட முகம் வந்து ஒரு பாம்பு மாதிரி மாறி இருக்கும். இந்த பாம்புக்கு இருக்க மாதிரி சின்ன ரெண்டு நாஸ்டல்ஸ் மட்டும் இருக்கும், ஆனால் மூக்குக்கான ஒரு ப்ரொஜெக்ஷனே இருக்காது. இப்படிதான் வந்து வால்டிமார்ட்டுக்கு மூக்கு இல்லாமல் போயிருக்கும். வால்டிமார்ட்டுக்கு மூக்கு மட்டும்தான் இல்லாமல் போச்சுன்னு சொல்லிட முடியாது, ஏன்னா அவரோட இம்யூனிட்டியே வந்து அவர் இழந்திருப்பாரு. அது போக அவருக்கு அதில் இன்னொரு ஒரு பெருமை இருக்கும். அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா மேஜிக்கை வந்து யாருமே அந்த அளவுக்கு வந்து புஷ் பண்ணதில்லைன்னு சொல்லியிருப்பாரு. அவரே சில கான்வர்சேஷன்ல சொல்லியிருப்பாரு மேஜிக்கை இந்த அளவுக்கு யாருமே புஷ் பண்ணதில்லை. ஸோ அவர் இதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இம்மார்டாலிட்டியை கான்கர் பண்ணுறது தான், அதாவது சாகாதன்மையை வந்து கைப்பற்றுறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ வால்டிமார்ட்டோட அப்பியரன்ஸ் சேஞ்ச் வந்து ஒரு காலப்போக்கில் தான் நடந்திருக்கும். அவரோட ஹார்க்ரக்ஸ் தான் அதுக்கு முக்கிய பங்கு வச்சிருக்கும். வால்டிமார்ட்டோட காப்லெட் ஆஃப் ஃபயர் அப்பியரன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் சேனலுக்கு முதல் வாட்டி வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் அண்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் விசாடிங் ஸ்கூல் தமிழ்.